யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மேஷ ராசிக்கான குரு பயிற்சி பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம். வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி 2024 அன்னைக்கு மேஷ ராசியில் இது நாள் வரைக்கும் இருந்த குரு ரிஷப ராசிக்கு பயிற்சி அடைகிறார். இப்போ அவர் என்ன பலன்கள் கொடுக்குறாரு அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். மேஷ ராசிக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது குடும்பஸ்தானம் மற்றும் தனஸ்தானத்தில் போய் ரிஷப ராசி அங்கே தான் வந்து குரு சஞ்சரிக்க போகிறார். இப்போ குடும்பஸ்தானத்தில் குரு வந்த உடனேயே நமக்கு குடும்பம் சார்ந்த சச்சரவுகள்லாம் என்னெல்லாம் இருந்ததோ, அடிக்கடி சண்டைகளாக போய்கிட்டு இருந்த குடும்பங்களில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு வருஷம் அப்படின்னு சொல்லலாம். குரு வந்த உடனேயே குடும்ப சங்கடங்கள் தீரும். அதே சமயத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்காக காத்திருக்கிறவங்க திருமண தடைகள் விலக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தனஸ்தானம் அப்படின்னு சொல்லும் பொழுது நிதி காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு அங்கே அமர்றதுனால பண ரீதியான முடக்கங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாமே தீர்த்து வைக்கிறதுக்குண்டான சந்தர்ப்பம் வரும். வேலை நிமித்தமான பிரச்சனைகள், அதாவது அதிகபட்சமாக வேலைக்கு வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் வரலை, வேலையில் சங்கடங்கள் இருக்குது, வேலை மாற்றணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு, இந்த மாதிரி நபர்களுக்கெல்லாம் புதிய வேலை கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அப்படின்றது கண்டிப்பான முறையில் உண்டு. வேலையில் உயர் பதவிக்காக காத்திருந்தவங்க, சம்பள உயர்வுக்காக காத்திருந்தவங்க, இவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா படிப்படியாக அந்த விஷயம் எல்லாமே மே மாதத்துக்கு அப்புறம் 1-2 மாதங்களில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆரம்பிக்கும். உடனே மே மாதம் வந்த உடனே இதெல்லாம் வந்துருமானு அப்படிலாம் கிடையாது. ஒரு வருஷம் அப்படிங்கிறதுனால 2-3 மாதங்கள் எடுக்கும். அதோட நல்ல வைப்ரேஷன்றது கண்டிப்பான முறையில் பாசிட்டிவ் காட்டும். ஸோ நிதி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ரொம்ப நாளாக நமக்கு வர வேண்டிய பாக்கிகள், பணங்கள், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வரலை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு அதெல்லாம் நிலுவையில் இருக்க கடன்கள் எல்லாமே அடையிறதுக்குண்டான வாய்ப்புகள், வரவுகளை அதிகமாக வர வைக்கிறதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். குரு வந்து பார்த்திங்கன்னா குடும்பஸ்தானத்தில் வந்திருக்குன்னா குடும்பத்தில் மதிப்பு மரியாதை அப்படின்றது கண்டிப்பான முறையில் உயரும். புதிய பொறுப்புகள் வரத்துக்குண்டான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது அதிகபட்சமான பிரச்சனையில் இருந்தவங்களுக்கு பிரச்சனை தீர்ந்து ஆடம்பரமான வசதி வாழ்க்கை கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவாக அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆண்களுக்கு உயர்வுகள் அப்படின்னு சொன்ன பார்த்திங்களா, நிதி சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நல்ல முறையில் கிடைக்கும். திருமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே அவங்க எதிர்பார்த்த மாதிரி நடக்கும். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லலாம். சச்சரவு காரணமாக கொஞ்சம் வந்து கொஞ்சம் கணவன் மனைவி பிரிஞ்செல்லாம் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான சூழ்நிலைகள் இருந்ததுன்னா குடும்பஸ்தானத்தில் குரு அமரும் பொழுது அந்த பிரச்சனைகள் தீர்ந்து வைக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கும். 6வது இடம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நோய் ஸ்தானம் மற்றும் எதிரி ஸ்தானம், இங்கே வந்து குருவுடைய 5வது பார்வை விழுது. அப்போனா பார்த்திங்கன்னா நோய் சார்ந்த சங்கடங்கள் தீர்றதுக்குண்டான வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லலாம். குரு வந்து சுபர் அப்படிங்கிறதுனால எல்லா விஷயங்களுமே நெகட்டிவாக போய்கிட்டு இருந்த விஷயங்கள் அத்தனையுமே பாசிட்டிவாக மாற்றுறதுக்குண்டான தன்மை அந்த குருக்கிட்ட இருக்குது. ஸோ தீராத நாட்பட்ட நோய்களுக்கு நல்ல நிவாரணம் கிடைக்கிறதுக்குண்டான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். புதிய மருத்துவத்துக்கு மாற்றி அந்த நோய்களை நிவாரணம் பண்ணுறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். பிரச்சனைகள் தீர்றதுக்குண்டான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். எதிரிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா வேலை பார்க்குற இடமா இருக்கட்டும், இல்லை வீட்டுக்கிட்டேயே பார்க்கட்டும், அப்படிலாம் சொந்தத்துலேயா கூட இருக்கட்டும், நம்மளை பற்றின ஏதாவது ஒரு புரளி பேசிக்கிட்டு நம்மளோட பேரை கெடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்கள், அவங்க மனம் திருந்தி மாறுறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு, அப்படி இல்லைன்னா அவங்க இந்த விஷயத்தை விட்டுட்டு வேறு ஒரு விஷயத்துக்கு டைவெர்ட் ஆகி போயிடுவாங்க. ஸோ எதிரிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க மறைஞ்சு போகிறதுக்குண்டான ஒரு சாதகமான சூழ்நிலையும் இந்த பார்வை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ நோய் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எதிரி சார்ந்த விஷயமாக இருக்கட்டும், நம்மகிட்டருந்து விலகி இருக்கிறதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். மன ரீதியான சங்கடங்களில் இருக்கக்கூடியவங்க, ஏன்னா அந்த 6வது இடத்துல வந்து கன்னி வீடு, அங்கே கேதுவும் ஆல்ரெடி அமர்ந்திருக்கு. கேது மேலே குருவோட பார்வை விழும்பொழுது கடவுளோட ஞானம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அறிவுகள் அதிகமாக மாறும். ரொம்ப தூரம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக யோசிச்சுக்கிட்டே இருப்போம் இல்லைங்களா, சில விஷயத்தை நெகட்டிவாகவே திங்க் பண்ணுவோம், எல்லாருக்கும் கிடைக்கும் நமக்கு கிடைக்காது அப்படின்னு ஒரு சங்கடத்திலேயே பேசிகிட்ருப்போம். இந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் மாறத்துக்குண்டான ஒரு காலகட்டம் சொல்லலாம். மனசங்கடங்கள் தீர்ந்து ஒரு நேர் வழியாக நம்ம யோசிக்கிறதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். 8வது வீடு ஆயுள் ஸ்தானம், குருவுடைய 7வது பார்வை அங்கே விழுது. ஆயுள் ஸ்தானத்தை வந்து பார்த்திங்கன்னா குரு பார்வையிட ஆயுள் விருத்தியாகும், நீண்ட ஆயுள் அப்படின்றத நிர்ணயம் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் அதிகமாக செலவு பண்ணிக்கிட்டே இருக்கும், மருத்துவம் சார்ந்த செலவுகள் செஞ்சுக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா, அந்த செலவுகள் குறையறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. பண வரவுகள் அதிகமாகும், மன உளைச்சல் குறையும். அதாவது ஏதாவது ஒரு நாட்பட்ட பிரச்சனைகளை வந்து மனசில் போட்டுக்கிட்டு ரொம்ப நெகட்டிவாகவே நினச்சிட்ருப்போம், நமக்கே தெரியாமல் உடம்பு நல்லா இருந்தாலும் ஏதோ கொஞ்சம் பிரச்சனையாக இருக்க மாதிரியே ஒரு ஃபீலில் இருந்துக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து வெளியே வருவோம், நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்னு உணர வைக்கிறதுக்குண்டான ஒரு காலகட்டம் நிலவ போகுது. அதிகப்படியாக இருந்த அலைச்சல்கள் வந்து பார்த்திங்கன்னா சரியாகும், அதே சமயத்தில் அமைதியான சூழ்நிலை உண்டாகும், மன உறுதி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதெல்லாம் கொஞ்சம் கூடுறதுக்குண்டான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 10வது வீடு ஜீவனஸ்தானம் மற்றும் கர்மஸ்தானம், இங்கே வந்து குரு அமர்றது அப்படின்னு பார்க்கும்பொழுது குருவுடைய பார்வை விடுறது,
அங்கே வந்து குரு பார்வைன்னா குரு வந்து நீசமாக இருக்கக்கூடிய வீட்டை பார்க்கும்பொழுது பலம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஆல்ரெடி அந்த இடத்துல குரு இருக்க பெற்றவர்களுக்கு கூட இதனால் வரைக்கும் நமக்கு எந்த விஷயமுமே எடுத்தும் முடிச்சும் நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த குருவுடைய 9வது பார்வை விழும்பொழுது திருமணம் சார்ந்த விஷயங்கள் அத்தனையுமே உங்களுக்கு எதிர்பார்த்தபடி நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. முதல்ல கர்மகாரகன் அப்படின்னு பார்க்கும்பொழுது வேலை சார்ந்த விஷயங்கள் தொழில் விருத்தி அடையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள். இது வரைக்கும் நம்ம வந்து சனி வீட்டில் குரு உட்காந்துருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு ஏற்கனவே நிறைய பணம் முதலீடாக போட்டிருக்கோம், இன்னும் எடுக்கவே முடியல, மெத்தனமாகவே இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் குருவுடைய பார்வை விழற காரணத்தினால வேலையாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் புதிய யுக்திகள் கையாண்டு அதிகப்படியான பண வரவுகளை நீங்கள் செய்ய முடியும். அதாவது இழந்த பொருளை திரும்பி எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும், அதே சமயத்தில் பழைய கடன்களை அடையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லலாம். வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் யாருக்கெல்லாம் வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கீங்களோ அந்த மாதிரி நபர்களுக்கு வாய்ப்புகள் வரத்துக்கு உண்டான காலகட்டம். அதாவது பார்த்திங்கன்னா சனி வந்து 11வது வீட்டில் சனி ஆல்ரெடி உட்காந்துருக்கு. சனியுடைய தொடர்பு குரு பெற காரணத்தினால கண்டிப்பான முறையில் வெளிநாட்டுக்குன்னு பிளான் பண்ணவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கை கூடுறதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மாணவர்கள் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் வெளிநாட்டு தொடர்பு ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கான முயற்சிகளுக்கு லோனுக்காக நீங்கள் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த லோனும் தடையில்லாமல் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லலாம். சனியும் குருவும் அந்த பார்வை நிமித்தமாக சேரும்பொழுதும் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலையை சார்ந்த விஷயங்கள் நம்மளுடைய கர்மம் தான் படிப்பு இது எல்லாமே. ஸோ நல்ல கர்மம் அப்படின்றத வேலை செய்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்லலாம். குருவுடைய பார்வை வந்து நமக்கு 10வது வீட்டில் கிடைக்கும்பொழுது ஜீவனம் சார்ந்த பிரச்சனைகள் கரெக்டாக அதாவது நமக்கு நேர்த்தியாக போயிட்டுருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே, தடை இல்லாமல் போயிட்டுருக்கு, ஒரு தடவை நமக்கு நல்லபடியாக வருமானம் வருது, அப்புறம் 2-3 மாதம் இருக்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க நபர்களுக்கு நிரந்தரமான வருமானம் வரத்துக்குண்டான சூழ்நிலை உருவாக்கி கொடுக்கும். உங்களுக்கு கர்மஸ்தானத்தில் குருவோட பார்வை விழுந்தால் மட்டுமே நல்ல கர்மங்கள் வேலை செய்யும். திருமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல கர்மங்கள், திருமணம், குழந்தை இந்த மாதிரி விஷயங்களுக்காக காத்திருக்கிறவங்க சிலர் வந்து பார்த்திங்கன்னா சில இடம் வச்சுருக்கோம் அதை விற்கவே முடியல, நாங்கள் வாங்கணும்னு நினைக்கிறோம் வாங்கவே முடியல அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க, பாதியில் வீடு கட்டி நிறுத்திட்டுருக்கோம் அதை திருப்பி கட்ட முடியலன்னு நினைப்பாங்க. அப்படிப்பட்ட நபர்களுக்கு குருவுடைய பார்வை விழுற காரணத்தினால ஏதாவது நின்றுட்டுருக்கிற வேலைகள் அத்தனையுமே சரியான முறையில் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். பண ரீதியான முன்னேற்றங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா படிப்படியாக நமக்கு வர வேண்டிய பாக்கிகள் வரும். முயற்சிகள் அதாவது நீங்கள் எந்தளவுக்கு முயற்சி செய்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படுறதுக்குண்டான சூழ்நிலை உருவாக்கி கொடுக்கும். அதிகமாக படித்தும் ரொம்ப கம்மியான சம்பளத்துக்கு வேலை செஞ்சிட்ருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த பிரச்சனையிலேருந்து வெளில வரதுக்குண்டான ஒரு வருஷமாக இந்த வருஷம் இருக்க போகுது. அதாவது நல்ல படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கிறது, நல்ல சம்பளத்தில் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். மாணவர்கள் படிப்பு மேலே பெரிய பிடிப்பே இல்லாமல் இருக்கும், படிப்பு மேலே அக்கறையும் இல்லை, புக்கை திறந்தாலே தூக்கமாக வருது அப்படின்னு நினச்சிட்டு இருக்க நபர்களுக்கு புதிய உத்வேகம் வந்து நல்லபடியாக படித்து அவங்க அச்சீவ்மெண்ட்டை கரெக்டாக பண்ணுறதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து பரிகாரம். மீஷ ராசிக்காரர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குரு பெயர்ச்சி ஒரு குரு பெயர்ச்சி வரும்பொழுதுமே ரொம்ப முக்கியமாக பண்ண வேண்டியது குலதெய்வ வழிபாடு தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சிடணும். ஏன்னா நல்ல கிரகங்கள் நகர்வு அப்படின்னு பார்க்கும் பொழுது பாசிட்டிவ் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கணும்னா நெகட்டிவான விஷயங்கள் நம்மகிட்டருந்து போகணும். அதுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம குலதெய்வ வழிபாடு அப்படின்றத தொடர்ந்து பண்ணிகிட்டே இருங்க. அடுத்து பண்ண வேண்டியது சிவ குடும்பம் அப்படின்னு சொல்லுவோம். சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த முருகர் இருப்பார், பிள்ளையார் இருப்பார், சிவன் இருப்பாங்க, பார்வதி எல்லாருமே இருப்பாங்க. ஸோ இந்த குடும்பம் நிமித்தமான அந்த பூஜைகள் கண்டிப்பான செய்யுங்க. வெள்ளிக்கிழமைகளில் போயிட்டு நீங்கள் கோவிலுக்கு போனீங்கன்னா நல்லபடியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கை கூடும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மேஷ ராசிக்கான குரு பெயர்ச்சி பலன்கள் பற்றி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் ரிஷப ராசிக்கான குரு பெயர்ச்சி பலன்கள் பற்றி பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.